டியர் இன் கிரைஸ்ட், வேதத்தில் சங்கீதம் 90 அதிகாரம் 15 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி, எகோவாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறதை, வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் கூட கண்ணீரோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாள்தான் இந்த போராட்டம், பிரச்சனை, பாடு, நிந்தை இவையெல்லாம் எப்போ மாறும் என்று அங்கலாய்ப்போடு கூட தேவனை நோக்கி நீங்கள் முறையிட்டு கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்கிறது, என் ஜனத்தை நீங்கள் ஆற்றுங்கள், தேற்றுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து என் தேவன் வேதனைப்படுகிறார். அவர் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறார், உங்களுக்காய் பரிதவிக்கிறார், உங்களுக்காய் தன்னுடைய ஆவியில் கலங்குகிறார் என்பதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தான் பிள்ளைப்படுகிற கஷ்டத்தை பார்த்து கண்டிப்பாக அவனும் சேர்ந்து அந்த பிள்ளையோடு கூட கண்ணீர் விடுகிற சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நாம் கூட நம் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்திருப்போம். அதே போல்தான் என் ஆண்டவரும் உங்களுக்காய் கண்ணீர் விடுகிறார். அவர் சொல்லுகிறார், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் வேதம் சொல்கிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, ஒருவேளை துயரப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கூட காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்கிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அம்மேன். நீங்கள் செய்கிற முயற்சிகளில், நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களில் என் தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுப்பார், பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், குடும்பத்தில் இருக்க பிரிவினையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், கணவன் மனைவிக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை கர்த்தர் மாற்றுவார், சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசாயா 61:3 வசனத்தில் பார்க்கிறோம், சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விருட்சம் போல் வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நான் இதை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். யார் இதை நம்புகிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, ஒரு வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், ஒடுங்கின காரியங்கள், வேதனையின் காரியங்கள், நிந்தையின் காரியங்கள் உங்களை விட்டு கண்டிப்பாக அகன்று போகும். எரேமியா 31:12-13 வசனங்கள் இவ்வாறாய் கூறுகிறது, அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை, நீங்கள் இனி தோய்ந்து போவதில்லை,
அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமேன். உங்கள் துக்கம் நீங்க, உங்கள் வேதனை நீங்க, நீங்கள் மகிழ்ந்து இருக்க, சந்தோஷமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, சமாதானமாக இருக்க என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தின் சூழ்நிலைக்கு வருவதற்கு என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். போராட்டத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் சுதந்தரித்து கொள்வீர்கள். காரணம், உங்களோடு கூட என் தேவன் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். ஒரு சிலரை பார்க்க முடிகிறது, உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் அதிகமாய் வடிந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். என் தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுவதில்லை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாய் நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற வேலை வாய்ப்புகளை, ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அவர் தீவிரமாய் இருக்கிற தேவன். கண்டிப்பாக உங்களுக்காக அவர் வைராக்கியமாயிருந்து தான் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் பணி நடத்துவார். என்னோடு கூட பேச நீங்கள் விரும்புவீர்களானால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபித்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 8072959858. ஐ எம் ப்ராஃபட் அண்ட் பாஸ்டர் பெஞ்சமின் நியூட்டன். God bless you.